தமிழகத்துல அடுத்த மிகப்பெரிய கட்சி பாமக சார்பா அன்புமணி ராமதாஸ் மேடையில பேசுறாரு. உண்மையிலேயே ஒரு பக்கம் வருத்தமும் வேதனையும், ஒரு பக்கம் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சோம். ஏன்னா ஒரு ஏறி வந்த ஏணி இந்த கட்சியை ஏற்றி விட்டது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாலன்னா இந்த கட்சியை தெரியாது வெளியில. அது அம்மா வந்து அலையன்ஸ் இருக்குது தானே, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கீகாரமே கிடையாது கட்சிக்கு. சரி, 91 பாமக எத்தனை சீட் வந்தது? ஒரு சீட் வந்தது சட்டமன்றத்தில். சரி, அதன் பிறகு பார்லிமெண்ட் நிற்கிறாங்க, ஒரு சீட்டாக ஜெயிக்க முடிஞ்சுதா? ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியல. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் நினச்சி பார்க்கணும், 98 அம்மாவோட அலையன்ஸ் வந்த பிறகுதான் 5 சீட்டு கொடுக்குறாங்க. எத்தனை? 5-4 வராங்க. 5-4 சீட் வராங்க. 5-4 வராங்க. அப்போது 5-4 கொடுத்ததுனால தான் அந்த கட்சிக்கே வந்து ஒரு இந்திய அரசுடைய தேர்தல் ஆணையத்துக்கு அங்கீகாரம். இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் வந்து ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனில் உங்கள் பக்கத்தில் இருக்க தொண்டவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷப்பா, நீங்கள் மறைப்பார் குறுக்க பேசக்கூடாது. நான் முடிக்கலை இன்னும், புரியுதா? முடிக்கலை இன்னும், நான் கண்டினியூ பண்ண விடுவேன். அப்படி அதன் பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சட்டமன்றம் வருது 2001 சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோன்னா 27 சீட்டு கொடுக்குறாங்கப்பா. அம்மா கொடுக்குறாங்க 27 சீட்டு. அதில் எத்தனை வரீங்க நீங்கள்? 20 வரீங்க நீங்கள். யாருடைய தேவையில் வந்தீங்க? உங்கள் தேவையில் நாங்கள் வந்தோமா? எங்கள் தேவையில் தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எங்கள் தேவையில் தான் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தீங்க. எங்கள் தேவையில் தான்